பேசுறாங்க, ஓடிடில பேசுறாங்க. ஒரு படம்ன்றது வந்து ஒரு நடிகர்கிட்ட வந்து நம்ம அவங்க படம் தியேட்டரில் வருவோம்னு எல்லா நடிகருமே விரும்புவாங்க. இப்போ அந்த வகையில் சிம்பு வந்து 2 வருஷம் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டாப்ல. ஈஸ்வரன் வந்து இடையில பண்ணார், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போய் பண்ணார். இருந்தாலும் இந்த படத்தை வந்து முழுசாக நம்பி இன்றைக்கு வரைக்கும் வந்து வேறு படம் நான் கமிட் பண்ணாமல் ஜிவிஎம் படம் கமிட் பண்ணி கூட ஷூட்டிங் போகலாம். இந்த படத்தை முடிச்சு நான் இது பண்ணால் தான் நான் போவேன்ற மாதிரி. அப்போ இந்த படத்து மேலே எவ்வளோ ட்ரஸ்ட்டு வந்து அவர் அதுக்காக வெயிட் பண்ணார். அதை போய் நான் தூக்கி கொண்டு போய் ஓடிடியில் போகிறதா, அந்த ரசிகர்கள் வந்து 2.5 வருஷம் இதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒவ்வொரு டைம் நம்ம ட்விட் போடும்போது அதை ட்ரெண்டிங் பண்ணிவிட்டு அவங்களாம் வேலைகள் இருக்கா அவங்க. அப்போ அவங்க ஏதோ ஒன்று இந்த படத்துக்காக அவங்க நம்மளையே அவங்களும் உள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கொண்டு போய் இவ்வளோ சேர்த்துருக்காங்க, பப்ளிக் பண்ணியிருக்காங்கன்னா அது ஃபேன்ஸோட சப்போர்ட் இருக்குது. ஒரு சும்மா ஒரு ட்விட் போட்டோம்னா அன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகும். ஸோ இப்போ அவங்களாம் எதிர்பார்க்குறது ஓடிடியில் வரணும்னா விரும்புவாங்க. அப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து ட்விட்டு போட்டு ஒரு கூவி கூவி இது பண்ணி கடைசியில் ஓடிடியில் வந்து விட்டானுங்கன்ற மாதிரி இருக்கிறாரு. வியாபாரத்தில் லாப நஷ்டம்லாம் சகஜம் தான். நம்ம எல்லாத்துலேயுமே லாப நஷ்டன்ற சகஜம். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம்ன்றதான் நம்ம ஒரு தயாரிப்பாளர் இருக்குது. இப்போ நான் ஒரு ஃபினான்சியராக இருந்தேன்னா நான் வந்து நான் யோசிக்க வேறு மாதிரி யோசிக்கலாம். நான் ஒரு தயாரிப்பாளர் என்ன யோசிக்க முடியும்னா, நான் வாங்கின இடத்துலையும் காசை கொடுக்கணும், சேம் டைம் வந்து என்னை நம்பி வந்த ஹீரோ டைரக்டர் அவங்களுக்கு வந்து நான் வந்து கரெக்டான தியேட்டரில் கொண்டு போய் காமிச்சாதான் அவங்களுக்கு அது அடுத்த படத்துக்கான வேல்யூ கூடும். ஸோ அப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது ஒரு தயாரிப்பாளர் நான் யோசிக்கணும். அவ்வளோ வாங்கின படம் வந்து நம்ம லாபம் வந்தால் போதும்னு நான் ஒரு தயாரிப்பாளர் கிடையாது. எனக்கு வந்து நான் இப்போ தான் ஹீரோ படம் பெரிய ஹீரோ படம் பண்ணுறேன். எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். சிம்புக்கு கிடச்ச ஃபேன்ஸ் மாதிரி என்னை வந்து இதுவரைக்கும் படமே பண்ணாமல் ஒரு 5 வருஷம் இருந்தப்போ கூட வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்னா வந்து உண்மையாக அதெல்லாம் பாருங்கள்.